ஆஸ்திரேலியா எதிரான பார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடரை எதிர்கொள்ளும் வகையில் வைஸ் கேப்டன் கே எல் ராகுல் இன்று செய்தியாளர் சந்திப்பில் ஈடுபட்டார். அப்போது அவர் சில விஷயங்கள் பேசியுள்ளார். குறிப்பாக ரோஹித் சர்மாவுடன் ஓபனிங் செய்யும்போது யார் என்ற குழப்பத்திற்கு முடிவு கட்டும் வகையில் பேசிய ராகுல், அணி நிர்வாகம் ஒருவேளை நான் மிடில் ஆர்டரில் களமிறங்க வேண்டும் என விரும்பினால் அதற்கும் தான் தயாராக இருப்பதாக கே எல் ராகுல் கூறியுள்ளார். மேலும் முதல் டெஸ்ட் போட்டிக்கான பிளேயிங் 11 இன்னும் முடிவு செய்யப்படவில்லை எனவும் மூன்று ஸ்பின்னர்கள் அணியில் இடம்பெற வாய்ப்புகள் இருக்கலாம் என கூறியுள்ளார். மேலும் பேசிய ராகுல், இத்தொடரில் நாங்கள் நிச்சயம் வெற்றி பெற வேண்டும். ஆஸ்திரேலிய தொடர் என்றாலே அது முக்கியம்தான். ஆனால் இந்த முறை உலகக்கோப்பை டெஸ்ட் பைனலுக்கு தகுதி பெறுவதும் கவனத்தில் உள்ளது என கூறியுள்ளார். மேலும் ஆஸ்திரேலிய அணியில் அதிகமான இடதுகை பேட்ஸ்மேன்கள் இருப்பதாகவும், எனவே அது எங்கள் பந்துவீச்சாளர்களுக்கு சவாலாக இருக்கும் எனவும், ஆனால் அஸ்வின் மற்றும் முகமது சிராஜ் என இருவரும் ஆஸ்திரேலிய வீரர்களின் விக்கெட்டை எடுப்பதில் ஆர்வமாக இருப்பார்கள் என கே எல் ராகுல் கூறியுள்ளார்.